இங்கேருந்து பார்த்தா 30வது படி கூட தெரியுது. ஆனால் நீங்கள் தெரியுதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துல நீங்கள் இங்கேருந்து கால் வைக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு படியாக இறங்கி தான் அங்கே போய் சேரணும். அடைய வேண்டிய இலக்கு என்னென்னு சொன்னால் ஒரு நிம்மதியான இடங்கிறது தான் உங்களுடைய இலக்கு. அப்போ நிம்மதியாக செய்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறதுங்கிறது அர்த்தம் இல்லை. கடமையை செய்ய பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிற காரணமே பலனை எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. உங்கள் கவனத்தை பலன் மேலே ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலையை விட்டுருவீங்க. நம்ம நிம்மதியாக இருக்கிறது எப்படி, நிம்மதியாக இருக்கிறது எப்படிங்கிறத நோக்கி எனர்ஜி போயிட்டுன்னு சொன்னால் இப்போ செய்கிற வேலையில் உள்ள எனர்ஜியில் பாதி அது கன்சியூம் பண்ணிடும். இப்போ நம்ம கவனம் வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறதுல இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ செயல் மட்டும்தான் முக்கியம் இருக்கும். செயல் மட்டுங்கும் பொழுது அது வந்து 100% எனர்ஜியோடு இருக்கும். அதுவே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த எண்ட் பாயிண்ட் அடைஞ்ச ஒரு நிம்மதியோடு கூட இருக்கும். அது ஒரு திருப்தியான நிலையிலே நீங்கள் செய்கிற செயல் நடைஞ்சிட்ருக்கோம், ஒரு விளையாட்டு மாதிரி செஞ்சிட்ருக்கோம். வேலையை வந்து ஃப்ரீயாக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும். அப்புறம் ஞானம்னு சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியல. ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அகம்புறம்னு சொல்கிறீங்க, அதுவும் தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். வேலையில் வந்து எந்த டென்ஷனாகவே வேலை பார்க்கக்கூடாது. அதை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கணும். அது என்ன பண்ணணும், அதாவது இப்போ உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், மற்ற பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு கட்டடத்தில் ஒரு மாடியில் இருக்கிறீங்க, கீழே இறங்கணும், 30 படி இருக்குது. நீங்கள் மேல் படியில் இருக்கிறீங்க, 30வது படிக்கு வரணும். இங்கேருந்து பார்த்தா 30வது படி கூட தெரியுது. ஆனால் நீங்கள் தெரியுதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துல நீங்கள் இங்கேருந்து கால் வைக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு படியாக இறங்கி தான் அங்கே போய் சேரணும். அப்போ எல்லா படியுமே அதை நோக்கி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அடைய வேண்டிய இடமும் 30வது அடி தான். ஆனால் நீங்கள் வந்து எடுத்தடுப்பில் அதை நோக்கி ஜம்ப் பண்ண முடியாது. அப்போ என்னென்னு சொன்னால் அது வந்து என்னை எட்டிப்பாரு எட்டிப்பாருன்னு அது உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தனாலும் கூட நீங்கள் உங்கள் கவனத்தை அது மேலே கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சா தான் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளெலாம் நீங்கள் இது பண்ண முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு பணியில் இருக்கிறீங்க, அந்த பணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையானதாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு நிம்மதியாக பண்ண முடியலையேன்னுட்டு சொல்லி ஒரு எண்ணம் வருது. அப்போ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்னென்னு சொன்னால் ஒரு நிம்மதியான இடங்கிறது தான் உங்களுடைய இலக்கு. அப்போ நிம்மதியாக செய்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறதுங்கிறது அர்த்தம் இல்லை. அதாவது 1வது படியிலேருந்து 30வது படிக்கு ஜம்ப் பண்ணுறது இல்லை, இந்த இலக்குலேருந்து அந்த இலக்குக்கு ஜம்ப் பண்ணுறது இல்லை. அதனால தான் என்னென்னு சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள்லேயுமே இந்த கடமையை செய்ய பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிற காரணமே பலனை எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. உங்கள் கவனத்தை பலன் மேலே ரொம்ப போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலையை விட்டுருவீங்க. அப்போ நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணுங்கிறது இலக்கு, நம்ம அடைய வேண்டிய இடம் அதுதான். பட் இருந்தாலும் அந்த நிம்மதியாக இருக்கணுங்கிறது இலக்கு, அது கரெக்டு. அடைய வேண்டிய இடங்கிறது கரெக்டு தான். நம்ம இந்த ஊருக்கு போகணுங்கிறது கரெக்டு தான். ஆனால் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸை ஓட்டுறீங்க அல்லது காரை ஓட்டுறீங்க, நீங்கள் சென்னையில் உங்கள் வீடு இருக்குது, சென்னையில் ஒரு தெருவில் உங்கள் வீடு இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே அந்த வீட்டுக்கு போகிறது தான் உங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் அந்த வீடு வந்து ரோட்டுக்கு லெஃப்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கடைசியில் அந்த வீட்டுக்கு முன்னால் கொண்டு விட்ட பிறகு நீங்கள் அந்த ரோட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு திருப்பி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும். அப்போ நீங்கள் எப்படி நுழையணும், லெஃப்ட்டுக்கு வண்டியை திருப்பணும், வெட்டியை திருப்பி நீங்கள் அந்த ரோட்டுக்கு நுழையணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே நீங்கள் இப்போ அந்த வீட்டு முன்னால் இல்லை, இப்போ நீங்கள் எங்கேயோ டிராஃபிக்கில் இருக்கிறீங்க. இன்னும் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா என்ன ஆகும், போகாது, பிரச்சனை ஆயிரும். எத்தனையோ பிரச்சனைகள் ஆயிரும். அப்போ என்னென்னு சொன்னால் அது எந்த நேரம் வருமோ அந்த நேரத்தில் அதை பண்ணணும். பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம வீடு பக்கத்தில் இல்லையான்னு சொல்லி நீங்கள் எங்கேயோ போகிறதில்ல, வீட்டை நோக்கி தான் போகிறீங்க. 30 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணாலும் அதை நோக்கி தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளை கொஞ்சம் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைக்க முடியுமோ அதை திறப்படுத்தி வைக்கணும்.
என்ன உண்மையிலும் அது அப்புறமா தானே இருக்குது. அது இப்போ அது வந்து நிறைய பண்ண முடியாது. அதை நோக்கி போகிறதா இருந்தாலும் கூட 30வது படியில் இறங்கினாலும் 30வது படிங்கிறது உங்கள்கிட்ட கொஞ்சம் விலை தான் இருக்குது. இப்போவே அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் லெஃப்டில் ஒடிச்சு ஸ்டேரிங் ஒடிக்கணுங்கிறது இப்போ முடியாது. அது அந்த பக்கத்தில் போன பிறகு தான் ஒடிக்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனோம் இல்லை ரைட்டில் கூட நீங்கள் ஒடிக்க வேண்டியிருக்கும் இப்போ உள்ள நீங்கள் டிராஃபிக்கில். அப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் செயல்படுறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் தான் அதை நீங்கள் அடைய முடியும். அப்போ உங்கள் கவனம் என்னென்னு சொன்னால் அந்த இதை நீங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ உள்ள உங்கள் எனர்ஜி முழுசும் இல்லைன்னா எனர்ஜியில் பாதி அதை நோக்கி போயிடும். அந்த நம்ம நிம்மதியாக இருக்கிறது எப்படி நிம்மதியாக இருக்கிறது எப்படிங்கிறத நோக்கி எனர்ஜி போயிட்டுன்னு சொன்னால் இப்போ செய்கிற வேலையில் உள்ள எனர்ஜியில் பாதி அது கன்சியூம் பண்ணிடும். அப்போ நீங்கள் அந்த அது ரைட்டு அது எப்படினாலும் இருந்துட்டு விட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறதுலங்கும் பொழுது உங்கள் எனர்ஜி முழுசுமே இப்போ செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துடும். இப்போ செய்ய வேண்டிய இடத்துக்கு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்கிற செயலோ இந்த செயலோட இணையிற போக்கு வந்துடும். நான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த கடைசி படிக்கு வந்த பிறகு ஏற்படக்கூடிய நிம்மதி வந்து இந்த படியிலே வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த வேலையோட வேலையை முழுமையாக இணையும் போது நீ கடைசி படிக்கு வந்த பிறகு தான் நிம்மதின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நிம்மதி வந்து வேலையை முடிக்கிறதுக்கு முன்னால் வேலையை ஆரம்பிக்கும் போதே அந்த நிம்மதி வந்துடும். ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அதை டிசிபேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மனசு வந்து இதில் தான் நம்ம வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன டோட்டல் மைண்ட்னா என்னன்னு பிரித்து புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம மனசுலேயே வந்து மனம்னிட்டு ஒரு பகுதி இருக்குது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி ஒரு நாலு பகுதியாக இருக்குது. இது எல்லாம் நாலும் சேர்ந்தது டோட்டல் மைண்டு. வெறும் மனம்னிட்டு இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்டு. ஆனால் எப்போவுமே அந்த கான்சியஸ் மைண்டு தான் ஒரு வாட்ச்மேன் மாதிரி எப்போவுமே செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது வந்து தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்யும். நாளைக்கு என்ன அப்போ என்ன நாம் அது வேணும் இது வேணும்னு சொல்லி என்னெல்லாமோ கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கும். டோட்டல் மைண்டு அந்த மாதிரி அது செயலில் மட்டும்தான் இருக்கும். அது ப்ரெசண்ட்டோடு இருக்கும். என்ன செய்யணுமோ அதுதான் செய்யும். இப்போ உதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளே போகிறீங்க நடந்து தான் போகிறீங்க. புதர்கள் மாதிரி இருக்குது, ஒரு மேடும் பள்ளமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரில. நீங்கள் தடவிக்கிட்டே போகிறீங்க. இதில் எழுதையாவது மோதிக்கிடுவோமோ எங்கேயாவது இடையில விழுந்துருவோமோன்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே வருது. நீங்கள் அப்படி தடவி போயிட்டே இருக்கீங்க. இப்படி சொல்லிக்கிட்டு போகிறது தான் வந்து இந்த கான்சியஸ் மைண்டு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு நிச்சயமான தன்மையே இல்லை. இது இப்படி இருக்குமோ, இதில் இடறிடுமோ, இதில் மோதிடுவோமோ, ஏதாவது புதரில் மோதிடுவோமோ, இடறி விழுந்துருவோமோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இடறி விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னமோ நீங்கள் எழும்பணும். எழும்புறதுக்கு வந்து இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவோமான்னு சொல்லி எந்த தடுமாற்றமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு எழும்புறீங்க. எழும்புனப்புறம் தான் எழும்புனதே தெரியும். அப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் தனி தானாக அங்கே வந்து எல்லாமே டோட்டல் மைண்ட் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வேலை செய்யுது. என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுது. அப்போ வந்து உங்களை அறியாமலே செயல் மட்டும்தான் இருக்குது, தடுமாற்றமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து நிம்மதி வேணும்னு சொல்லியோ அது வேணும்னு சொல்லி இது வேணும்னு சொல்லி வேறு நிறைய டிமாண்டுகளை வச்சிங்கன்னு சொன்னாலே இந்த கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யணுன்ட்டு அர்த்தம். நம்ம எண்டு வைக்க வேண்டியதுதான், எங்கே போகணுங்கிற முடிவு நமக்கு வேணும். பட் இருந்தாலும் அதையே நினச்சி நினச்சி நம்ம அதை நோக்கி நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதில் நம்ம அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது தான் முக்கியம். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் விலக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு அடியை தள்ளி வச்சிடணும். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கவனம் வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறதுல இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ செயல் மட்டும்தான் முக்கியம் இருக்கும். செயல் மட்டுங்கும் பொழுது அது வந்து 100% எனர்ஜியோடு இருக்கும். அதுவே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த எண்ட் பாயிண்ட்டை அடைஞ்ச ஒரு நிம்மதியோடு கூட இருக்கும். அது ஒரு திருப்தியான நிலையிலே நீங்கள் செய்கிற செயல் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு விளையாட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் நல்லா கேம் விளையாடுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அதே மாதிரி நீங்கள் அந்த கேமோட கேமாக இணைஞ்சிருவீங்க. அது நீங்கள் செய்கிற வேலையே விளையாட்டாக செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. விளையாட்டுங்கிறதே என்னென்னு சொன்னால் உங்களுடைய டோட்டல் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறதுக்கு பிறகு தான் விளையாட்டு. அந்த வேலை பிடிக்காத மாதிரி செய்ய முறைக்குது. பிடிச்சி செய்கிற மாதிரி இல்லை, பிடிக்காத வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி செய்யும்பொழுது என்னென்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலைக்குக்கு விரோதமாக வேறு எதையோ ஒன்று செய்கிற மாதிரி ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு அன்னாசி பழம் சாப்பிடணும். அன்னாசி பழம் எல்லாம் ஒரு மாதிரி நல்லாமல் தோலும் இது பண்ணி முண்டுகளும் அதுகள் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் சரிக்கு இது பண்ணிட்டு தான் உள்ளேருந்து பழத்தை எடுக்கணும். ஆனால் நம்ம எடுத்த எடுப்பில் நமக்கு வந்து அந்த தோலும் இதுகளும் தான் வரும். அது அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அதை வந்து நம்ம பொறுமையாக அந்த பழத்துக்கு பழத்தையே இது பண்ணுற மாதிரி எடுத்து அந்த அளவுக்கு ஈடுபாடு பண்ணால் தான் அது பழத்தில் கொண்டு தான் விடும். அது அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையை வந்து முழு ஈடுபாடோடு செய்யும்பொழுதே இல்லைன்னா வேலை மாதிரி இருக்கும்.
நீங்கள் முன் முழு ஈடுபாடாக செய்யும்போது விளையாட்டாக மாறிடும். இப்போ நீங்கள் விளையாட்டுக்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசம்? விளையாட்டு ஆர்வமும் விளையாடும். அதான் ஆர்வம் என்ன சொன்னால், ஆர்வம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம விளையாட்டு சும்மா சொல்கிறதுக்கு ஒரு ஆர்வம்னு சொல்கிறோம், உண்மையில் ஆர்வம்ன்ற வார்த்தையை விட முழு ஈடுபாட்டோட செய்கிறீங்க. அந்த ஈடுபாடு உங்களுடைய டோட்டல் எனர்ஜி அந்த விளையாட்டு அப்சார்ப் பண்ணிடுது. இங்கே வந்து என்ன சொன்னால், எனர்ஜி வந்து இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி பிரிச்சுக்கிடுது. நீங்கள் விளையாடும் பொழுது உங்கள் மனசு வேற ஏதோ வேணும், அல்லது நீங்கள் வெற்றிபூர்வமாக தோல்விபூர்வமானிட்டு இல்லை அப்படிலாம் நினச்சிங்கன்னா விளையாட்டு ஓடாது. நீங்கள் உண்மையான விளையாட்டு விளையாடுறீங்கன்னு சொன்னால் வெற்றி தோல்வி பற்றியே நினைக்காம அந்த விளையாட்டோட விளையாட்டாக நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த விளையாட்டு விளையாட்டாக இருக்கும். இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபைட்டிங்காக மாறிடும். அதனால் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் போகும்போது இந்த டென்ஷன்லாம் பசங்கக்கிட்டேயோ மனைவிக்கிட்டே கிளம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இங்கே இருக்கிற இது கொடுமை அங்கே அங்கே அந்த டென்ஷன் வந்து அவங்ககிட்ட வெளிப்படும் போது ரொம்ப இல்லை. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களே வந்து ஒரு கஷ்டத்தோடு போகிறீங்க, ஒரு ரிலாக்ஸேஷனை எதிர்பார்த்து போகிறீங்க. அப்போ அங்கே அதுக்கு தகுந்த ரிலாக்ஸேஷன் வரலன்னு சொன்னோன்னா உங்களுக்கு இதாகிடுது. இப்போ நீங்கள் நீங்களே நல்லா ரிலாக்ஸ்டாக போனீங்கன்னு சொன்னால் அங்கே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தான் பண்ணுவீங்க, உங்களுடைய ரிலாக்ஸேஷன் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற நிலைக்கு தான் வருவீங்க. அதனால் நீங்கள் செய்கிற வேலையை பூரணமாக செய்கிறதுங்கிற லெவலுக்கு வந்துடுங்க. அதுதான் விளையாட்டுன்னு சொல்கிறது, ஒரு கேமாக மாற்றிக்கிடுங்க. இப்போ ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் நம்ம வேற எதையோ அர்த்தம் கிடையாது. நம்ம செய்கிற வேலையோடு செயல்படுறதுக்கு பேர் தான் முக்தின்னு சொல்கிறது. முக்தி லிபரேஷன் சொல்லிங்கன்னா அந்த வேலையோட வேலையாக நீங்களும் போயிடுறீங்க. ஒரு ஆறோட ஆறாக நம்ம போகிற மாதிரி வேலையோட வேலையாகவே போயிடுறது தான். ஒரு ஆறில் வந்து நின்றுட்டும் குளிக்கலாம், ஆற்றோடு போயும் குளிக்கலாம். அந்த மாதிரி இது ஆற்றோட ஆறாகவே போகிற மாதிரி, அப்படி போகிற மாதிரி போகிறது தான் அந்த லிபரேஷன் சொல்லி சொல்கிறது. நீங்கள் வேலையோட வேலையாகவே அப்படியே போயிட்டே இருக்கிறது தான், அதுதான் உண்மையிலே முக்திங்கிறது. அதுதான் ஞானங்கிறது என்னென்னு சொன்னால், நம்ம எங்கேயுமே பிடிச்சி எதையுமே பிடிச்சி வைக்கக்கூடாது, எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றது தான் ஞானம். அதுதான் முடியல ஐயா. இல்லை அது நீங்கள் பரப்பக்கூடாது. இல்லை அதாவது முடியலைங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால தான் முடியலைங்கிறது வருது. நீங்கள் ஒரு டெஃபினிஷனாக புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு டெஃபினிஷனாக புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் செயல்படுத்தணுங்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். செயல்படுத்துறது தானாக வந்துடும். அது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தானாகவே செயல்படும். இப்போ நீங்கள் வடக்கா தான் இங்கே வலது பக்கம்தான் போகணுன்னு நினச்சி இடது பக்கம் திரும்ப மாட்டீங்க. வலது பக்கம்தான் போகணுன்னு தெரிஞ்சினாலும் வலது பக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை இல்லையாமலே வண்டி திரும்பிடுவோம். அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு தெளிவாகிடுங்க. ஒரு செயலும் உங்களை அதை பின்பற்றி தெளிவு அந்த தெளிவை பின்பற்றியே செயலும் வந்துடும். அகம் அந்த புறம் சொல்லுங்கள். அதான் அகம்னு சொல்லி சொன்னால், இப்போ மனசளவில் நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே வருது. செயல்னுட்டு ஒன்று இருக்குது. உதாரணமாக ஒரு என்ன, இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், இங்கே ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிருக்குது. பாம்பு நுழைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஒரு பயங்கரமான பாம்பு, நமக்கு பயம் வரும். இப்போ வந்து நாம் வந்து பயங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது, அகம் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம வந்து பாம்பை நம்ம அது இங்கே இருக்கிறது சரியில்லை, பாம்பை அப்புறப்படுத்த தான் செய்யணும். பாம்பு அப்புறப்படுத்துறதெல்லாம் நமக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது. நான் வந்து பாம்பை விட்டுட்டு நான் பயம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி பயத்தை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதில்லை. மனசில் உள்ள அம்சங்களெல்லாம், மன உணர்ச்சிகள்லாம் தானாக வந்துட்டு தானாக போயிடும். அதெல்லாம் வந்து முடிஞ்சு போனதாக நமக்கே தெரியுது. இப்போ ஒரு இடி மின்னல்லாம் பார்த்துருப்பீங்க. இடி மின்னல் வெட்டி ஒரு நாலஞ்சு வினாடி கழித்து தான் இடி ஓசையே கேட்கும். இடி ஓசை கேட்கும்பொழுது அங்கே ஒன்றுமே கிடையாது. அது வந்து மின்னல் தான் உண்மையான இடிங்கிறது, மின்னல் தான். அது முடிஞ்சு போன பிறகு தான், மின்னல் வெட்டி முடிஞ்சு போன பிறகு தான் அதனுடைய ஓசையே பிறகு நமக்கு கேட்குது. அப்போ அது கேட்கும் பொழுதே நமக்கு தெரியாது. இப்போ சில இடங்களில் தூரத்தில் வான வேடிக்கை போடுவாங்க, டபார்னி சத்தம் ஒரு வெளிச்சம் தெரியும், ஆனால் ஒரு சத்தமும் கேட்காது. ஒரு ரெண்டு வினாடி கழித்து தான் அந்த சப்தமே கேட்கும். சப்தம் கேட்கும் பொழுது அங்கே உண்மையிலே ஒன்றுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு என்னென்ன அனுபவங்கள் வருதோ அந்த அனுபவங்கள் எல்லாமே முடிஞ்சு போன அனுபவங்கள் தான் நமக்கு தெரியுது. அதனால் மனசில் தெரிகிறது தோன்றது எல்லாமே முடிஞ்சு போனது தான். அதை நம்ம சரி பண்ணணுன்னுட்டு அவசியம் இல்லை. நம்ம வந்து பாம்புலாம் நுழைஞ்சாச்சுன்னு சொன்னால் நம்ம வேலை பாம்பை டீல் பண்ணுறதுல தான் இருக்குது ஒழிய பயத்தை டீல் பண்ணுறதுல இல்லை. முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த அப்படி இருந்துக்கலாமே, அப்படி இருக்கலாமே, நல்லா நல்லா இருக்குமே, அப்படியே தான் வருது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது போக மாட்டேங்குது. இது இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, பிறகு நம்ம செயல்படுத்துறது என்னங்கிறதே யோசிக்க வேண்டாம். செயல்படுத்துகிற அப்ளிகேஷனே யோசிக்க வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் செயல் தானாக நடக்கும். நாம் எப்படி செயல்படுத்துறது புரிஞ்சுக்கிட்டாங்க, செயல்படுத்துறது எப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம். நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செயல் தானாகவே நடக்கும். அதனால் இங்கே நீங்கள் செய்கிறதுக்கு, அதாவது அகத்தளவில் அகம்னா எது புறம்னா எதுன்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. அகத்தில் நமக்கு வேலை இல்லை,
அது உதவிக்கு தான் வருது. இப்போ உண்மையிலே ஒரு பாம்பு வரும்போது நமக்கு பயம் வர்றது கரெக்டாக, பயம் வராது கரெக்டாக? பயம் வருது, வந்தால் தான் கரெக்டாக. ஒன்று நீங்கள் அதை டீல் பண்ணி அதை அப்புறப்படுத்துவீங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியோடி தப்பி போய் அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பையாவது கூப்பிடுங்க. எதுக்காக வகையில் உதவிக்கு தான் வருது, உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் பயமே வந்துருக்கு. நீங்கள் பயத்தை அப்புறப்படுத்தணுன்ட்டுலாம் முயற்சியே இல்லை, அது தன்னாகவே போயிடும். அது ரெண்டாவது நமக்கு தெரியும் போதே அது ஏற்கனவே முடிஞ்சு போனதான் நமக்கு பயமாக தெரியுது அது. அதனால் அதை நம்ம டீல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, பாம்பை டீல் பண்ண வேண்டியது அவசியம்தான். அதே மாதிரி எல்லா பிரச்சனைகள்லையுமே செயல் பகுதினிட்டு ஒன்று இருக்குது, மன அனுபவ பகுதினிட்டு ஒன்று இருக்குது. இந்த மன அனுபவ பகுதிங்கிறத வந்து அகம்னு சொல்கிறோம், செயல்பட வேண்டிய செயல் பகுதி வந்து புறம்னு சொல்கிறோம். செயல் பகுதியில் நமக்கு கடைசி வரைக்கும் வேலை இருக்குது. ஆமாம், இந்த அகத்தில் நமக்கு வேலையே இல்லை. வேலையே இல்லாத பகுதியே அவங்களும் புரிஞ்சுக்கிடணும், அது வரும், அது வரத்தான் செய்யும், அது நமக்கு உதவிக்கு தான் வருது, புறச்செயலுக்காக தான் வருதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அகத்தை நல்லா வச்சுக்கிடணுங்கிற முயற்சி தான் தவறான முயற்சி.